الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على خاتم الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها العباد أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار فتدخلكم الجنة فتلبسوا بلباس التقوى لأن الله عز وجل يقول لباس التقوى ذلك خير فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر او كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து அதனை செம்மையாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தனும் கருணையும் சலாமின் மீரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜிதபா சையதுல் கவுனை ஹாத்தமு நபீன் சர்தார் ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒன்று தவறாமல் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமை அல்லாஹுடைய மாளிகையில் ஏத்துக்காப் என்ற நியத்துடன் வந்து வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே என்ற சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இவ்விடயத்தை செய்யுமாறு எமக்கு ஏவிருக்கின்றானோ அவ்வகையான விடயங்களை எம்மால் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் எவ்வகையான விடயம் செய்யக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கிறானோ அவ்வகையான விடயங்களை முற்றுமுழுதாக நூற்றுக்கு நூறு வீதம் தவிந்திருக்குமாறும் முதலால் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நசீகத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய மகத்துவம், அல்லாஹுடைய மகிமை கண்ணியத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தையும் படைத்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயம், ஒவ்வொரு மனிதனும் தனது அடிமைத்தனத்தை தான் ஒரு அடியான் என்பதை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டா ஒரு அடியான், ஒரு அடிமை அவனுடைய முழு வாழ்க்கையுமே எஜமானுடைய பொருத்தத்திற்காகத்தான் அமைத்துக் கொள்வான். உதாரணத்துல கடையில ஒரு வாலிபர் வேலை செய்யறார், ஒரு ஆள் கடையில வேலை செய்யறார், அல்லது யாரோ ஒருவருடைய தலைமைக்கு கீழான வேலை செஞ்சா இவருடைய நடவடிக்கை, இவருடைய பேச்சு, இவருடைய செயற்பாடுகள் அந்த பொஸ் அல்லது பொறுப்புதாரிகளுடைய பொருத்தத்துக்காகத்தான் அமையும். உலக வாழ்க்கை என்று வரும்போது அவ்வாறுதான் அமைகிறது. இதனால்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனும் தனது அடிமைத்தனத்தை தான் ஒரு அடியான் என்பதை எனக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஃபுகஹாக்களுடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அரசன், ஒரு எஜமான் அடிமைக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார்,
இந்த பொருள் உனக்கு சொந்தம். அப்படி கொடுத்தாலும் அந்த அடிமைக்கு அந்த பொருள் சொந்தம் இல்லை. உலக வாழ்க்கையில ஒரு எஜமான் அடிமைக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார், இது உங்களுக்கு தான் சொந்தம். இப்படி கொடுத்தாலும் அந்த அடிமை அந்த பொருளை உரித்தாக்க முடியாது, அது அவருக்கு சொந்தம் கிடையாது என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார். அதனால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, ஒவ்வொரு அடியான் தனது அடிமைத்தனத்தை எனக்கு முன்னால் நிரூபிப்பது மாத்திரமல்லாமல் அவனுடைய உலக தேவைகளை, அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அவைகளை என்னின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலக வாழ்க்கை என்று வரும்போது சோதனை, கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, பண மதிப்பிழப்பு எல்லாம் வரதான் செய்யும். இது நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல. உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தான். கஷ்டமில்லாத வாழ்க்கை, நஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னா சொர்க்கம் போகணும். சொர்க்கத்தில் கஷ்டம் ஈக்காது. ஆலம துனியா கஷ்டமும் ஈக்கும், லாபமும் ஈக்கும், சந்தோஷமும் ஈக்கும், கவலையும் ஈக்கும். உலகத்திலே ஆக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய சரித்திரத்தை பேசுகிறார். அவர்களுக்கு எப்படி சோதனைகள் வந்தன, அந்த சோதனையுடைய சந்தர்ப்பத்தில் தனது அடிமைத்தனத்தை நிரூபிக்காமல் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய சரித்திரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலே ஒரு தவறு செய்கிறார், உலகத்துக்கும் அனுப்பப்படுகிறார்கள். அவருடைய தௌபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபா, ரப்பனா லலம் நன்ஃபுஸனா வைலம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தவறை நினைத்து அழுகிறார்கள், துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், வைலம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்காட்டி, நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாட்டி, லனகூனன்ன மினல் காஸிரீன் நஷ்டவாளிகள் ஆகிருவோம் யா அல்லாஹ், நான் நஷ்டமிழைத்தவனாக மாறிவேன் யா அல்லாஹ். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை கபூல் செய்யும் வரை காட்டியும் அழுது கொண்டே இருந்தார். அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று தெரியும் வரைக்கும் அழுதார். சோதனை வருது, அடிமைத்தனத்தை நிரூபிக்காமல் இருக்கவில்லை நபிமார். கவலை தான், பிரச்சனை தான், அடிமைத்தனத்தை நிரூபித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதவியை பெற்றுக் கொண்டார். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். பயங்கரமான நோயில் பீடிக்கப்பட்டார் ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை, 18 வருஷம், ஒரு ரிவாயத் 12 வருஷம். நோய்க்கு முன்னால சாலிகான மனைவி, நல்ல பிள்ளைகள், சொத்து செல்வம், நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. மனைவி வந்து சொல்றாங்க, அல்லாட்ட நீங்க துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வான் தானே, நோயை இல்லாம கேட்கலாம், நோயை குணமாக்க சொல்லலாமே. ஐயோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
எவ்வளோ காலம் நிம்மதியாக வாழ்ந்தேன். இந்த 12 அல்லது 18 வருஷம் நோயை தந்ததுக்கு, அல்லாட்ட சுகத்தை கேட்கறதுக்கு நான் ஒரு அடிமை. நான் எப்படி எஜமான்கிட்ட கேட்கறது? அதுக்கு ஐயூப் அலை இஸ்லாம் அவங்களோட துஆவை பாருங்க. வைதுநாதா ஐயூப் இன்னி மசனி அல்லுர் வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறியா அல்லாஹ். நெருக்கமானவனுக்கெல்லாம் இறக்கமானவன் யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிலும் சொல்கிறான், ஃபஸ்தஜபனா லஹு. அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவை நாங்கள் கபூல் செய்தோம். அவர்களுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், உங்களுடைய கால் பாதத்தால் தரையில் அடிங்க. அடிக்கிறாங்க, பூமியில இருந்து மதுரமான நீர் வருது, வஹி வருது, உங்களோட உடம்பு முழுக்க தேய்ங்க, நோய் குணமாயிரு. உடம்பு முழுக்க அந்த தண்ணியால தேய்க்கிறாங்க. அல்லாஹ் உள்ரங்கமான நோயை விட்டும். உள்ரங்கமான நோய்னா பொறாமை, பெருமை, நயவஞ்சகத்தனம், முனாஃபித்தனம். உள்ரங்கமான நோயும் குணம், வெளிரங்கமான நோயும் அல்லாஹ் குணமாக்கி. நோயிலையும் அடிமைத்தனத்தை நிரூபிக்க மறக்கல்ல. நோயிலையும் அடிமைன்னு நிரூபிச்சாங்க. நோயிலையும் அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை பறைசாற்றினார்கள். தேவை வந்த போது துவா செய்த போது அல்லாஹ் கபூல் செய்தான். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த பிரச்சனை மெஜாரிட்டி சமூகத்தால, மெஜாரிட்டி சமூக சொசைட்டியால வந்த பிரச்சனை தான். பெரும்பான்மை சமூகத்தால வந்த பிரச்சனை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்களை ஏற்றுக்கொண்டது 82 நபர்கள் அல்லது 82 குடும்பம். சிறுபான்மை சமூகம், மைனாரிட்டியான ஒரு சமூகம். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கேவலப்படுத்தினாங்க மக்கள். கண்ணால, செய்கையால எப்படி சோதனை? எங்கட வேலையில எங்கட எங்களோட வேலை செய்யற ஒரு ஆள் எங்களை கேவலப்படுத்தினாலே வேலைக்கு போக மனசு வராது. குடும்பத்தில் ஒரு ஆள் கேவலமான பார்வை பார்த்தா குடும்பத்துக்கு போக மனசு வராது. முழு நாடும், முழு சொசைட்டியும் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கேவலப்படுத்தோம்னா. அல்லாட்ட முறைப்பாடு செய்கிறாங்க, யா அல்லாஹ் கேவலப்படுத்துகிறாங்க யா அல்லாஹ். அல்லாட அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த வகி வருது, தரையில் கப்பலை கட்டுங்க. கேவலப்படுத்துறாங்க, தரையில கப்பலை கட்டுங்க. இன்னும் மக்கள் கேவலப்படுத்துறது அதிகப்படுத்துறாங்க. இன்னி மகளும் பந்தசீர் யாரெல்லாம் மிகைக்கப்பட்டுட்டேயா அல்லாஹ், உதவி செய்யலாம். அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெள்ளத்தை கொண்டு உதவி செஞ்சான். மேகத்திலிருந்து மழை பெய்யல, வானத்தை பிளந்து வானத்திலிருந்து தண்ணி இறங்குச்சு. பூமி பிளந்து பூமிக்குள்ளால மேலால தட்டி வந்து இந்த 82 அல்லது 82 குடும்பத்தை பாதுகாப்பதற்காக முழு இடத்துக்கும் அல்லாஹ் தண்ணி அனுப்பினான். சோதனை வந்தது, அல்லாஹ் மறக்கல. தனது அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபிப்பதை மறுக்கல்ல. பறைசாற்றினார்கள், அல்லாஹ் உதவி செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபிமார்களுடைய சரித்திரத்தை பாருங்க, எல்லாருக்கும் சோதனை தான். சோதனை எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதிச்சான். ஒவ்வொரு துறையில சோதிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த சோதனை ஃபிரௌன், அந்த நாட்டு அரசனால வந்து சொன்ன வார்த்தை தெரியுமா என்ன? நீ உங்களோட ரப்பை விடவும் பெரியாள் நான் என்பதாக சொன்னான். செய்தானை விடவும்
கெட்டவன் தான் சுரம். ஷைத்தான் கூட ஒரு நாள் கூட அல்லாவை விட பெரியாள்னு சொன்னதில்லை. ஃபிரௌன் சொன்னான், உங்களுடைய ரப்பை விடவும் பெரியாள்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட உம்மத், பலஹீனமான உம்மத். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து முறைப்பாடு செய்யறாங்க, நாங்கள் அல்லாவை ஈமான் கொள்றதுக்கு முன்னாலேயும் ஃபிரௌனால சோதிக்கப்பட்டோம், இப்ப ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்பவும் சோதிக்கப்படுறோம், எப்ப எங்களுக்கு உதவி கிடைக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு சொல்யூஷனும் கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்தது மெஜாரிட்டி கம்யூனிட்டியில வந்த பிரச்சனை தான், பெரும்பான்மை சமூகத்தில் வந்த பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவங்க குறிப்பிட்ட நபர்கள், ஒரு தாரீஃபில் வருது 600,000 நபர்கள், இன்னொரு இடத்துல 580,000 பேர்னு வருது. குறுகிய தொகை, ரெண்டு சொல்யூஷன். ஒன்று, வாலைகி தவக்கலு, அல்லாட மேல தவக்கல் வை, உங்களோட முழு பொறுப்பையும் அல்லாட மேல செலுத்த. தவக்குள்னா முதலாவது என்னன்னு விளையும் கொள்ளணும். தவக்குள், அல்லாட மேல தவக்குள் வைக்கணும். அது தவக்குள்னா என்ன? உதாரணத்துக்கு இன்றைய ஒரு நாள் செலவு 1,500 ரூபா தான் ஒரு நாள் செலவு. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1,500 ரூபா இருந்தால் தான் குடும்பம் நடத்தலாம். 1,000 ரூபா தான் கையில் ஈக்குது, 500 ரூபாவை அல்லாட ஹசானாவில் இந்த எடுத்து செலவழிக்கிறது தான் தவக்கு. அல்லாட ஹசானாவில் இந்த எடுத்து செலவழிக்கிற பொக்கோட்டில் இருந்து செலவழிக்கிறது தவக்கு அல்ல. பத்ருடைய யுத்தம் தவக்குளுடைய அடிப்படையில் நடந்த யுத்தம் தான். எனக்கு நம்பிக்கையில் பலகீனம் அதுதான். அல்லாட மேல் அல்லாட யார் என்ற நம்பிக்கை இல்லை. யார் அல்லாஹ்? 313 பேர் பத்ருடைய யுத்தத்தில் முஸ்லீம்கள், காஃபிர் 1,000 பேர். அடிச்சா தோல்வின்னு தெளிவா விளங்குது, யுத்தம் செஞ்சா தோல்வி. 313 பேர், 1,000 பேரோட போய் முட்டுனா தவக்குள் அல்லாட மேல் அல்லாஹ் உதவி செய்வோம், இதுதான் தவக்குள். கொஞ்சம் காசிக்குது அல்லாட ஹசானாவில் எடுத்து செலவழிக்கிறது தவக்குள். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, இந்த எங்கட நாட்டில் விலைவாசி கூடுறதால பண மதிப்பு இழக்கிறதால மூமின்கள் பயப்படவே தேவை கிடையாது. நம்ம அல்லாஹ்வை நம்பி வாழ்ற கூடியவர்கள் ராசிக் அல்லாஹ் என்ற நம்பிக்கை உள்ளத்துக்கு வரணும். உணவளிப்பாளன் அல்லாஹ். ஒரு ரதபா 130 ரூபாய், 100 ரூபாய், 130 ரூபாய்க்கு விற்கட்டும். பெட்ரோல் 254 ரூபாய், 300 ரூபாய்க்கு விற்கட்டும். நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு ஆள் 1,000 ராத்தை தான் பான் சாப்பிட்டாதான் மவுத் வரும் இருந்தான் கலாக்கதிரில், 999 ராத்தை சாப்பிட்டும் மவுத்தாக மாட்டார், 1,001 ராத்தை சாப்பிடவும் மாட்டார். இதான் நம்பிக்கை, அல்லாட மேல நம்பிக்கை வைக்கும். நபிமார்களுக்கும் சோதனை வந்தது, முழு பொறுப்பையும் அல்லாட்ட ஒப்படைச்சாங்க. அப்புறம் எதில் பலகீனம்? எல்லாருக்கு ஏற்றுக்கொள்றதா? இதை உள்ளம் ஏற்றுக்கொள்றதுதான், வாய் ஏற்றுக்கொள்றது. 10 ரூபா கூடனா இனி செய்தான் ஒரு மனிதனுடைய ஈமான இரண்டு விடயத்தை கொண்டு ஊசலாட வைத்துக் கொண்டிருப்பான். ஒன்று வறுமையை கொண்டு, இரண்டாவது விலைவாசி அதிகமாகுவதை கொண்டு. பயப்பட தேவையில்லை மோமியங்கள், நம் அல்லாஹ் மட்டும் நம்பி வாழக்கூடியவர்கள். 50,000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டு விட்டது, அதான் கலாக்கதிர நம்புறது. நாங்கள் எழுதினது நடக்கும்,
அல்லாஹ் மனிதனை கேட்கிறான், சும்மா கானால கதன் ஃபகலக ஃபஸவ்வா. மனிதன் உங்களை படைச்சது அற்பமான விந்து துளியிலே. விந்து துளியில் நாங்க படைக்கலையா? சும்மா கானால கதன் பிறகு இரத்த கட்டியா நாங்க ஆக்கலையா? ஃபஸவ்வா சதவிண்டமா நாங்க ஆக்கலையா? எழு படைப்பு கஷ்டம் இல்லை. அந்தும் அஷது ஹல்கன் அமிசமா பனாகா ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாகா வஹ்தஸ லைலஹா வஹ்ரஜலுஹாகா வல்அர்ல பாத தாலிக தஹாகா. ஏழு வானம் எந்த தூணும் இல்லாம படைச்சிக்கிறோம். படைப்பென்பது எங்களுக்கு கஷ்டம் இல்லை. வானத்தை உயர்த்தி முகடாக மாத்திருக்கிறோம். இரவு பகலை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பூமியை விரித்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு படைப்பே கஷ்டம் இல்லை. ஆரடி உங்களை படைச்சு உங்களுக்கு ரிஸ்க் தான் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம் கிடையாது. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொல்யூஷனா சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உன முழு பொறுப்பையும் அல்லாஹ் இடத்துல சாற்றுங்க. ரெண்டாவது சொன்னார்கள், இஜாது புயூதகும் கிபுலா ஃபாகிமுஸ்ஸலா, உங்களோட வீடுகளை தொழக்கூடிய கிபிலாவா மாத்துக்கலாம். வீட்டில் சுண்ண தொழுங்க அதிகமாக. பிரச்சனை ஆகிதா? பொருளாதார பிரச்சனையா? மெஜாரிட்டி கம்யூனிட்டியால பிரச்சனையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது ஹபிலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ்வ பத்தி பேசு. ஃபிரௌன்ட்ட போங்க. நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேக்குறான் உதவி, ரப்பி ஷரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், இந்த உள்ளத்தை விசாலமாக்கி யா அல்லாஹ், இந்த பேச்சில தெளிவத்தா யா அல்லாஹ், என்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு உதவியா தா யா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பிரச்சனை வந்திருதான், சோதனை வந்திருதான். அல்லாஹு தஆலா அந்த நைல் நதியை பிளந்து பாதையாக உருவாக்கி அதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரையும் அவர்களுடைய குடும்ப கூட்டத்தாரையும் பாதுகாத்து அதே நைல் நதியில் ஃபிரௌன் அழிச்சான். சோதனை வருது, அடிமைத்தனத்தை நிரூபிக்க மறக்கல்ல. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அம்மா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால பிறக்கிற நேரம் ஃபிரௌன் ஒரு சட்டம் போடுறான், ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளையில கொலை செய்ய. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, அம்மாக்கு தெரியும் பிள்ளைதான் கொலை செய்யப்படுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அம்மாவுக்கு வகி வருது, அவங்களோட பிள்ளைய நைல் நதியில போடுங்கோ, கொட்டியில வச்சு நைல் நதியில போடுங்க. எங்களோட பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன யோசிப்போம்? நைல் நதியில போடுறதா? போட்டா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருவேன் பிள்ளைய. குர்ஆன் ஆயத்தெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், யக்கீன் வாரதில்லை. பலகீனம் என்ன? யோசிக்கிறது கூட முதல்ல முடிச்சுட்டு போயிடுறோம் பிள்ளைய. தண்ணியில் அடிபட்டு எங்கே போவானோ தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் ஆர்டர் என்ன செஞ்சாங்க? பொட்டியில் போட்டு நைல் நதிக்குள்ள போட்டாங்க. வேற எங்கும் யோசிக்கல. உள்ள போகுது ஃபிரௌனுடைய மனைவியோட கைக்கு.
எப்போ அல்லாஹ் சொல்றத நாங்க செய்யறோமோ, நாங்க யார்கிட்ட போய் பேசணுமோ, அவங்கள்ட்ட யாரு பேசினா கேட்பாங்களோ அவங்கள வச்சு எல்லாம் பேச வைப்போம். பிள்ளைய கொண்டுட்டு மூசா அலை இஸ்லாம்ட அம்மா மூசா அலை இஸ்லாமை கொண்டு போய்க்கோ, ஃபிரௌன் பிள்ளையும் கொண்டு மூசா அலை இஸ்லாம்ட அம்மாவையும் கொண்டிப்பாங்க. ஆசியா நாய் பிள்ளையை கொண்டு போறாங்க ஃபிரௌன். கொஞ்சம் ஐ பேச சொன்னா கேட்பாமா பிள்ளை, அழகான பிள்ளை இது, இந்த பிள்ளைய வளர்ப்போம், உங்களோட ஆட்சிக்கு பறக்கத்தாயிங்க. ஃபிரௌனும் ஏற்றுக்கொள்றாங்க. எப்ப எல்லாம் சொல்றத செய்யறோமோ, யாரு பேசினா கேட்பாங்களோ அவங்கள வச்சு எல்லாம் பேச வைப்பான். யார்கிட்ட பேசணும், யாரு பேசணும் கேட்க வைப்பான். இப்ப பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், புள்ள அழுகுது. மூசா அலை இஸ்லாம் அவங்க சகோதரி போறாங்க, பிள்ளை யார தாயிட பாலையும் குடிக்கல. மூசா அலை இஸ்லாம் யார தாயிட பாலையும் குடிக்கல. அந்த சகோதரி சொல்றா, எனக்கு ஒரு வெளியே ஒரு பொம்பளையை தெரியும், அவங்க பால் கொடுத்தா எல்லா பிள்ளையும் குடிப்பாங்க. ஃபிரௌன் சொல்றான், அந்த பொம்பளையை கூட்டிட்டுவான். அசத் மூசா அலை இஸ்லாம் அவங்களோட தாயே மாளிகைக்குல வாரான். அல்லாட ஏற்பாடை பாரு, இந்த சம்பவம் போது மெக்கீனுக்கு அல்லாட மேல நம்பிக்கை வைக்கிறது. இந்த சம்பவம் போது உள்ளக்க வாராங்க, பிள்ளைக்கு எடுத்து பிள்ளைக்கு பாலை கொடுத்தா புள்ள பால் குடிக்குது. ஃபிரௌன் சொல்றான், இனி நீங்க இந்த மாளிகையிலே இருங்க, பிள்ளைய பராமரிக்கிறது உங்களோட வேலை, பிள்ளைக்கு பால் கொடுக்கறது உங்களுக்கு, நாங்க மாசம் மாசம் சம்பளம் தரோம். இவங்க சொன்னாங்க, தாய் இல்லை இல்லை, நான் குடிசைக்கு போகும், நான் என்ற வீட்டுக்கு தான் போகும். சரி, நீங்க வீட்டுக்கு போகலாம், உங்களோட வீட்டை சுத்தி நாங்க ராணுவ பாதுகாப்பு போடுவோம், ஆர்மி போர்சஸ் எல்லாம் கூட வீட்டை சுத்தி பாதுகாப்பு. புள்ளைய நீங்க கொண்டு போங்க, புள்ளைக்கு பாலை கொடுங்க, அதுக்கு நாங்க உங்களுக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட் சேலரி பே பண்ணுவோம். ஆர்டர் செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா அந்த புள்ளைய கண்ணியமான முறையிலே திருப்பி கொடுக்கிறான். நம்பிக்கை வரும், பிரச்சனை தான் ஏற்றுக்கொள்றதா, பிரச்சனை தான் பயப்பட தேவையில்லை. மூமீன்கள், நாம மூமீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 76 வயதுக்குள்ள பாக்கியம் இல்லை, மனைவி மலட்டு தன்மை, துவா செய்யறாங்க, உள்ள பாக்கியம் இல்லை 76 வயசுல. சோதனை உள்ள இல்லாட்டி அதில் கவலையை சொல்லி முடிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் குழந்தை, நியமத், ஆகப்பெரிய ஒரு நியமத். எங்கட உலகத்தில் சில விஷயத்தை பொலிட்டிக்ஸால் சாதிக்கலாம், சிலதை ஆச்சரிய சொத்து செல்வம், சிலதை கல்வி ஞானம், சிலதை பட்டம் பதவி, ஆனால் பொபா பாக்கியத்தை அப்படி யாருமே சம்பாதிக்கலை. எப்படி போட்ட வியோஜிய கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய சேஜனை கொண்டு வந்தாலும் பொபா பாக்கியம் அல்லாஹ் நாடும். அதான் நல்லா பிள்ளைகளை கிஃப்ட் பண்றோம்னே சொல்றான் குர்ஆன்ல. நாங்க நாடியவங்களுக்கு பெண் பிள்ளைகளை மாத்திரம் கிஃப்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், சுஹைப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை மட்டும்தான். நாடியவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை மாத்திரம் கொடுக்கிறோம், யாக்கூப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை மாத்திரம். நாங்க நாடியவங்களுக்கு ஆண் பெண் இருபாலரையும் கொடுக்கிறோம், ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும். அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. இதுல கிஃப்ட் யஹபு, கிஃப்டாக கொடுக்கிறோம் அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல பாக்கிறோம். ஜக்கரியா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு 76 வயசுக்குள்ள பாக்கியம் இல்லை. இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா தஹஜ்ஜுதுடைய நேரம், அசர் ஜக்கரியா அலைஹி இஸ்லாம் கையேந்திராங்க, யா அல்லாஹ் காலரப்பி
எலும்புகள் எல்லாம் பலகீனமாயிட்டே அல்லாஹ் வயசு பேத்திரிய அல்லாஹ் வஸ்தால ராசு செய்பா முடியும் நிறைச்சிட்டே அல்லாஹ் கிழவனா பேத்திரிய அல்லாஹ் வயசு பேத்திரி எலும்பு பலகீனம் முடி நிறைச்சிட்டு மனைவியும் மலட்டு தன்மைக்கு மீத்தாயல்லவலியா உனது புறத்தில் இந்த ஒரு பிள்ளையே தாயல்ல யா சக்கரியா இன்னுலாமின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு நாங்க ஒரு புள்ளைய தரப்போறோம் எங்கிட்ட நீங்க புள்ளைய கேட்டதால புள்ளைக்கு நாங்க தான் பேரும் வைப்போம் வஸ்முஹு யஹ்யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் பேர் வைத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை தான் பிரச்சனை தான் கவலை தான் அடிமைத்தனத்தை நிரூபிக்க மறக்கல்ல தன்ற தேவை அல்லாட்டு கேட்டு பெறக்கூடியவங்களா மாறினார் அன்புக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே வாலிபர்களே நண்பர்களே அல்லாஹ்வுடைய நாங்க அடிமைத்தனத்தை நிரூபிச்சு அல்லாஹ்வுடைய நேசனாக மாறினா உலகத்தை கேட்டாலும் அல்லாஹ் சந்தோஷமாக தர தயாராகிறார் உலகத்தை கேட்டாலும் தர தயார் அல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க சம்பவத்தில் குறாங்க சொல்றாங்க துவா செய்யறாங்க ரப்பிகஃபிர்லி யாலட பாவத்தை மன்னி வஹபுலி முல்கா எனக்கு ஒரு ஆட்சியத்தா எனக்கு ஒரு அதிகாரத்தை தான் லா யம்பகி லி அஹத் முன்னாலே யாருக்கும் கொடுத்திக்க கூடாது பின்னாலே யாருக்கும் கொடுக்க கூடாது அல்லாஹ் சொல்றான் ஆட்சி எங்கிட்ட கேட்டீங்களே மனிதர்களுக்கும் நீங்க தான் அரசன் ஜின்னுக்கும் நீங்க தான் பறவைக்கும் நீங்க தான் மிருகத்துக்கும் நீங்க தான் மீனுக்கும் நீங்க தான் கடலுக்கும் நீங்க தான் காற்றுக்கும் நீங்க தான் நீங்க தான் அரசன் எல்லாத்துக்கும் துன்யாவை கேட்டாலும் அல்லாஹ் சந்தோஷமாக தர தயாராக இருக்கிறான் முதலாவது அடிமைத்தனத்தை நிரூபிக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அடிமைத்தனத்தை நிரூபிக்க மறந்துடக்கூடாது இதுக்கு ஆக ஈஸியான ஒரு மொழி தான் ஆக ஈஸியான ஒரு மெதட் தான் எங்களுடைய அடிமைத்தனத்தை அல்லாட்ட நிறுத்தி வைக்கிறது அழுகையின் மூலம் கத்துறதின் மூலம் அல்லாக்கு முன்னால் அலோம் எவ்வளோத்துக்கு அழுகுறோம் அல்லாக்கு முன்னால் அலோம் எங்களை நினைச்சு அல்லாக்கு முன்னால் எங்களோட தேவையை நிவர்த்தி வைக்கிறதுக்கு நாங்கள் அழுது கேட்போம் வீட்டில் சின்ன பிள்ளைகளோட லெங்குவேஜே அழுக தான் அழுதா ஃபேமிலி அலர்ட் ஆயிரும் புள்ள என்னத்துக்கும் அழுகுறான் புள்ளைகளுக்கு தெரியும் அழுதான் சாதிக்கலாம் மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத்தில் நடிக்கலாது தொழுகிறமாய் நடிக்கலாது ஹஜ்ஜி செய்கிற மாதிரி நடிக்கலாது ஜகாத் கொடுக்குற மாதிரி நடிக்கலாது நோம்பு பிடிக்கிற மாதிரி நடிக்கலாது ஆனால் நடிக்கிற ஒரு இபாதத்திக்கு தொழுகை நடிக்கிற இபாதத்துண்டி தொழுகையில் இல்லை நடிக்கிற இபாதத்துண்டி நீங்க அல்லாட அழுது கேளுங்க உங்களுக்கு அழுக வரலையா அழுகிற மாதிரியாவது நடிங்க அழுகுறோம் கண்ணீர் வரல அழுகிற மாதிரி நடிக்க சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கம் நடிச்சாவது உங்களோட தேவையை பூர்த்தி செய்யுங்க அல்லாட்டி அழுகுற மாதிரி நடிச்சாவது உங்களோட தேவையை நீங்க நிவர்த்தி செய்யுங்க உலமாக்கள் அழுகை ஐந்து விதமாக பிரிக்கிறார்கள் ஒன்று அழ வரலையா அழுகுறமாய் நடிங்க ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹும்ம அர்சுக்னி ஐனைனி ஹதாலதை யஸ்மியானி பிதுரூஃபித்தும் கண்ணீர் வழிந்தோட கூடிய கண்ணாக என்ற கண்ணாக்கியா அல்லாஹ்
கண்ணீர் வடிந்து, என்னுடைய கண்ணீர் வடிந்து வடிந்து என்னுடைய உள்ளத்துக்கு உளரீதியான நோய்க்கு சிஃபாவாக ஆக்கி தாயா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. இரண்டாவது கண்ணீர், மூன்றாவது கண்ணீரை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கொசுவுடைய தலையுடைய அளவு, கொசுவின் தலையுடைய அளவு இரண்டு டொட்டுக்கும் மேலா மூன்று அல்லது நாலு கண்ணீர் வடிக்கிறாரோ அந்த இடத்தை நரக நெருப்பு வேதனை செய்யாது. இது மூணாவது அழுகு. நாலாவது அழுகு, யார் அழுது அழுது அவருடைய கண்ணீர் பூமியில் விழுகிறதோ அவருக்கு கியாமத்து நாளில் வேதனை செய்யப்பட மாட்டார். நீ சாத்தியம் குறவும் நினைப்போம், சுஜூதில் அழலாம், சுஜூதில் அழுதா பூமியில் தரையில் ஒரு சொட்டாசை உண்டு. எங்கடா வாழ்நாளில் ஆக குறைஞ்சது ஒரு தடவை ஆகுது, சுஜூதில் அழுது ஒரு டொட்டையாவது பூமியில் பட வச்சு. அஞ்சாவது அழுக, ஒரு பாவியான மனிதனுடைய அணுங்கல் சத்தம், அழுகுறாரு கண்ணீர் வரல, நடிக்க பார்க்குறாரு அப்பவும் வரல, அழுகுற நேரம் ஒரு அணுங்கல் சத்தம் வருமே. சாலிகான மனிதர், நல்ல மனிதர்களுடைய தஸ்பீகை விடவும் சிறந்தது தான் ஒரு பாவியான மனிதனுடைய அணுங்கல் சத்தம் என்பதாக குறிப்பிடுகிறார். அழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் மிக இலகுவாக நெருக்கத்தை கொள்வார், அழுகையின் மூலம் எங்களை தேவை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளும். அலி ரலி அல்லாஹ்வுன் தஹஜ்ஜுதுல லிரா ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலகத் ரஐது ஃபீ பாலி மவாக்கிஹி, அது அலி ரலி அல்லாஹ்வுன் அவர்களை தஹஜ்ஜுதுல நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், யதமல்மலு தமல்மலு ஸலீம், பாம்பு கொத்துனவர் தடமாறுவதை போல தடமாறி கொண்டிருப்பார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், ஆஹிங்கா மின் கில்லதி தாத் தபௌதி ஷஃபர் வ வஹ்ஷதி துரூக், எல்லாம் நீண்ட பயணம் இருக்கிறது யா அல்லாஹ், தனிமையாக இருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய் யா அல்லாஹ். யாரு கேட்டதுவா? அது அலி அலி அல்லாஹ்வுன் தஹஜ்ஜுதுல கேட்டதுவா? அது அபூபக்கர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கையேந்தி, யா இலாஹி கைஃப ஹாலி லைஸ லி அமலுன் கைரி, யா அல்லாஹ் இந்த நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது யா அல்லாஹ், என்னத்துல நல்ல அமல்கள் இல்லை யா அல்லாஹ், ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ், இந்த நபிமார்கள் எங்கேயோ போய்த்தார்கள். யா சித்திகி அந்தாசி, அபூபக்கர் சித்திக் நீ ஒரு பெரிய பாவி. யாரு கேட்டதுவா? வாமாத் யா அபூபக்கர் அவ்வலு மையதுகுலுல் ஜன்னத் ஃபீ உம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு முதலாவது போற என்ற உம்மத்தில் நீங்க தான். இப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதுல கேட்கக்கூடிய ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் என்று சகோதரர்கள் நண்பர்களை வாழ்கிறார், அடிமைத்தனத்தை அல்லாட்ட நிறுத்திவிடும். ஆக குறைஞ்சது அஞ்சு நேரம் இமாம் ஜமாத்தை தொழக்கூடியவங்களா மாறிடும். ஆக குறைஞ்சது தொழுகைக்கு மட்டும் காரணம் சொல்லவே இயலாது. எதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கிறோம், எதுக்கெல்லாம் எங்களை டைம் வேஸ்ட் பண்ணப்படுறோம். வாங்க சொன்னா சோம்பேறி, வாங்க சொன்னா வள்ளி பகவி, தாழ்மையா கைண்ட்லி ரிக்வஸ்ட், அஞ்சு நேரம் தொழுகை விடாம சொல்லணும். இந்த பஞ்சம் வறுமை எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அல்லாஹ் மட்டும்தான். அந்த வாக்கியத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.